ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நிலக்கடலை சட்னி, பீனட் சட்னி சொல்லுவாங்க, மல்லாட்டை சொல்லுவாங்கள, அதுதான் இது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மல்லாட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எங்கள் அத்தைக்கிட்டேருந்து, மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி இது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது மல்லாட்டை இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், வீணாக போகாது, ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். மல்லாட்டை வந்து அந்த மாதிரி அவசரத்துக்கு சட்னி, காலையில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன், மல்லாட்டை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டு. நல்லா ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாம், ஏன்னா வதக்கிட்டு தானே அரைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மல்லாட்டையை. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில். இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது சின்ன சின்ன மிளகான்றனால நான் எட்டு காஞ்ச மிளகாய், எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மல்லாட்டைக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இட்லி கூடயும் தோசை கூடயும் தொட்டு சாப்பிட்லாம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி அது வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து அந்த நிலக்கடலை வந்து கொஞ்சம் வாய்வு அப்படின்னு நினைக்கிறவங்க பூண்டு வேணும்னாலும் போட்டுக்கோங்க, பட் ஆனால் நான் போட மாட்டேன். நான் வந்து சட்னி தாளிக்கரிச்சு பெருங்காயம் போட்டுப்பேன், இல்லைன்னா அரைக்கும் போது போட்டுப்பேன். அதனால் நீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பூண்டு போட்டுக்கோங்க, பட் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு அரைப்பேன். நிலக்கடலை ரொம்ப நல்லது, நல்லா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. அதெல்லாம் வதக்கியாச்சு, வதக்குனது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம கடுகு, இது கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு, நல்லா ஆறினது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வெங்காயத்திலே தண்ணி இருக்கிறனால ஃபஸ்ட்டு எதுவும் ஆகாது, ஓரளவுக்கு கரைஞ்சிரும், இந்தளவுக்கு கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்னிக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா குறை குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளித்து வச்சுருக்கிறதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான், எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இட்லி கூட கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவோங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.